அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் துலாம் ராசிக்கு இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து உங்கள் ராசிக்கு நான்காம் பாவகத்தில் இருக்க போகுது. ஏறத்தால வந்து பார்த்திங்கனாக்கா இந்த செவ்வாய் ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சு. பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு நான்காம் பாவகம் மகரத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு. உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனும் பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்க போகுது. ஏறத்தால வந்து ஒரு மாதம், அதாவது செவ்வாய் வந்து மார்ச் 15ஆம் தேதி வரலாம், சுக்கிரனும் ஏறத்தால அந்த அதுலேருந்து 1 மந்த்து. உங்களுக்கு வந்து இரண்டு கிரகங்களும் அங்கே இணைந்து இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதாவது நன்மையா இல்லை ஏதாவது எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொது பலன்தான். இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலானோருக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வேலை தொழில் அமைப்புகளில் மாற்றங்கள். செவ்வாய் என்பது பார்த்தீங்கன்னாக்க பூமிக்காரகன், சகோதரக்காரகன், யுத்தக்காரகன். அதே போல் இந்த செவ்வாய் என்னாவே பார்த்தீங்கன்னா கோபம், அவசரம், பதற்றம், வேகம், நிர்வாகம், நெருப்பு, இதையெல்லாமும் காரகத்துவமாக கொண்டது தான் வந்து செவ்வாய். இந்த கிரகத்தோட சுக்கிரன் இணையும் போது பார்த்தீங்கன்னாக்க அதுவும் 4ஆம் பாவகத்தில் சுகஸ்தானத்தில் இந்த சொத்துக்கள் தொடர்பாக ஒரு நல்ல முடிவுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வீடு வாங்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நாளாக அது முடியல அப்படின்னாக்க அந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு. வாகனம் மாற்றம், ஒரு பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறது, அதற்கு கொஞ்சம் கடன்படக்கூடிய சூழ்நிலை. வீட்டு லோன் கிடைக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா வங்கி கடன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, அதாவது இவர் உச்சமாகும் போது பார்த்திங்கனாக்க வாழ்க்கை துணிவரால் ஆதாயம் கிடைக்கும். ஆனால் வாக்கில் வந்து கவனம் செலுத்திக்கணும். வாக்கு கொடுக்குறீங்கன்னாக்க அது செயல்படுத்த முடியாத போகும். ஏன்னா 8குறிவனாகவும் சுக்கிரன் வராரு. உங்கள் ராசியாதிபதி 8குறிவன், அதே போல் 2குறிவனோடு சேரும் போது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். அது வந்து அகலக்கால் வைக்காதீங்க. அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கடன் வாங்குவீங்க சில பேர், அல்லது இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்கிறது, வாகனக்கடன், இந்த மாதிரியான நல்ல விஷயத்துக்கும் திருமணத்திற்காக கடன் வாங்கிறது, படிப்புக்காக கடன் வாங்கிறது, இந்த மாதிரியும் சில பேருக்கு ஏற்படும். அதில் வந்து ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அளவுக்கு கடன் வாங்குங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரும், குறிப்பாக உறவுகளோட, அதாவது வாழ்க்கை துணைவருடைய உறவுகளால் உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆவீங்க. அவங்களோட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாக்குவாதம் செய்யாமல் இருங்க யாருக்கிட்டையும், அது ரொம்ப நல்லது. ஒர்க் பண்ணுற இடத்துல கூட பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்தவங்களாம் கொஞ்சம் விலகி தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட பேச வேண்டாம், அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இப்போ இந்த செவ்வாய் வந்து 2ஆம் அதிபதி உச்சமாகும் போது பணம் வரும், தன வரவுகள்லாம் கண்டிப்பாக உண்டு. அது வந்து சில பேருக்கெல்லாம் கடன் வாங்கி கூட கைக்கு வரலாம், பணப்புழக்கெல்லாம் இருக்கும். அதே போல் சில பேருக்கு வந்து ஏற்கனவே ஒரு லம்சமாக போட்டு வச்சுருக்கீங்க, டெபாசிட் பண்ணியிருக்கேன், அந்த முதிர்வு தொகை கைக்கு வரலாம், அல்லது போனஸ் வரலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து கைக்கு வரும். அதை வந்து முறையாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டம். அதை வந்து எப்படி முறையாக செலவு பண்ணுறதுன்னா இந்த மாதிரி சுப செலவுகளாக செஞ்சுருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டான செலவுகளில் செஞ்சிட்டிங்கனாக்க தேவையில்லாத விரயங்களை நீங்கள் தவிர்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டு, அல்லது இடமாற்ற சிந்தனையாவது ஏற்படும். குறிப்பாக ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு ஜாபுக்கு போகலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும். சில பேருக்கு வந்து இடமாற்றம் ஏற்படும். அது இடமாற்றன்றது அவங்களே அனுப்பிட்டு கூட சில பேர் வேறு இடத்துல போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து செய்யக்கூடிய தொழிலில் லாபம் இல்லை, அதனால் வேலைக்கு போகலாம், அல்லது வேறு ஒரு தொழிலில் ஆரம்பிக்கலாம், வேற ஒரு இடத்துல தொழிலில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். மொத்தத்தில் வந்து இடமாற்றங்களும் பயணங்களும் என்பது தான் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம். குறிப்பாக இந்த மாதம் என்பது இந்த பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சேஞ்சஸை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம். ஆனால் அந்த சேஞ்சஸ் நல்லதாகவே இருக்கும். உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையில் இன்கம் சோர்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த சேஞ்சஸ் இருக்கும். சப்போஸ் வேலையே போயிடுச்சுன்னா கூட நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம், இன்னொரு வேலை ஈஸியாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், முயற்சியை மட்டும் நிறுத்தக்கூடாது. இப்போ வந்து 4ஆம் பாவகம் என்பது சுகஸ்தானத்தில் இந்த செவ்வாய் உச்சமாகிறது நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான். ஏன்னா கூட சுக்கிரன் இருக்கிறாருல, அதனால் பிரச்சனை கிடையாது. தாயார் சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இந்த இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் சேரும் போது பார்த்தீங்கன்னாக்க தாய் வழி சொந்தங்கள், தாய் வழி உறவுகளால் வரக்கூடிய ஆதாயங்கள் உங்களுக்கு வரும். தாயாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தாயாருடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க துலாம் ராசியை பொறுத்தவரைலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு எப்போயாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரியாமல் ஒன்றா இருக்கிறீங்கன்னா கூட, ஆனாலும் பெரும்பாலும் நான் ஏற்கனவே கூட ஒரு பதிவு போட்டிருக்கிறேன்,
பத்து பேரில் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்கனால எட்டு பேர் வந்து பிரியறதே கிடையாது. அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கூட அவங்களுடைய சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான். இப்போ சுய ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குது, கலசர தோஷம் இருக்குது அல்லது தார தோஷம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஆணுக்கு அது மாதிரி இருக்குது, பெண்ணுக்கும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னாக்க ரெண்டு பேரும் சண்டை மட்டும் போட மாட்டாங்க. பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலையோ அல்லது தற்காலிகமாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அவர்களுக்கு ஏற்படும். ஒருவருக்கு இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லைன்னா கூட தற்காலிகமாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவர்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்கும் பட்சத்தில் அவர்கள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சேரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கடந்த காலத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ரெண்டு பேரும் சேர்ந்தே சில முடிவுகள் எடுப்பீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சொத்து வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். அதே போல் சில பேருக்குலாம் பயணங்களாவது அட்லீஸ்ட் நடக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறது, ஒரு தொலைதூர பயணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்குலாம் சொந்த தொழில் எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுய தொழில் செய்யலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணி நம்ம முன்னேறலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும். ஆல்ரெடி ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சுய தொழில் எண்ணங்கள் வரும். அதை நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் வேலையில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அரசு பணியில் இருந்து இருக்கிறவங்களுக்கும் இருக்கும், அதே போல் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த செவ்வாயும் சுக்கிரனும் நான்காம் பாவகத்திலிருந்து பத்தாம் பாவகத்தை பார்க்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலையும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும், அதை வந்து பார்த்துங்க. தேவையற்ற அலைச்சல்கள் பயணங்கள்லாம் நிறையவே ஏற்படும். சுக்கிரனை பொறுத்தவரையிலும் இங்கே திக் பலம் ஆகிறார் நாலாம் இடத்துல இருக்கும் போது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க வண்டி வாகனங்கள், கால்நடை வைத்து வளர்ப்பவர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள், உணவுத்துறையில் இருப்பவர்கள், மருத்துவம், கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். அரசு பணி கிடைக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் அதுக்கான பிராப்தங்கள் இருப்பவர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் எழுதியிருக்கீங்க, எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வருதுன்னா அந்த தேர்வு முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில பேருக்குலாம் பிஸ்னஸ் பண்ணி பெரியால் ஆகணும்னு ஜாதகத்தில் இருக்கும், ஆனால் அரசு பணிக்காக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன மற்றவங்களாம் படிக்கிறாங்க சுத்திக்கிறவங்களாம் அப்படின்றதுக்காக இவங்களும் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்படியும் காலங்கள் வேஸ்ட் ஆகும். ஆனால் இவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா நாலு பேருக்கு வேலை கொடுப்பாங்க, ஓனராக உயரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. அதே அரசு பணிக்கு போகிறவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா கடன் ஆகிடும், ரெண்டும் கட்ட நிலமையில் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, கடைசியில் வந்து வேலைக்கே போகலான்ற ஒரு முடிவுக்கு வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் சில பேருக்கு ஏற்படுது. அது காரணம் தெளிவின்மை தான். அதாவது திட்டமிடலும் நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன கொடுப்பன் இருக்குது, நமக்கு எது வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்க சரியான பாதையில் நம்ம போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த நாலாம் இடத்துல இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா காம கிரகம், காதல் கிரகம், கலஸ்தரக்காரகன் இல்லையா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னாக்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் பார்க்குறீங்கன்னா திருமண வரன்கள் அமையும் இந்த காலகட்டத்தில். சில பேருக்கு மேரேஜே ஆகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் அமையும். அதே போல் சில பேருக்குலாம் காதல் நட்பு எதிர்பாளினுடைய ரிலேஷன்ஷிப்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிய நட்பு, புதிய காதல் இதெல்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி பழகிருக்காங்க, காதலராக இருக்கீங்க, ஆல்ரெடி பழகியிருந்தாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க, திருப்பி வருவாங்களா அப்படின்னாக்க அவங்க உங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது திரும்பி வரத்துக்கோ வாய்ப்புகள் உண்டு, அல்லது நீங்கள் அவங்கள போய் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும். பிரிந்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, காதல், மகிழ்ச்சியான சூழ்நிலை இதெல்லாமும் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நேரத்தில் சில பேர்லாம் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். உறவுகள் வந்து உங்களை தேடி வருவாங்க. குறிப்பாக வந்து உங்களோட பகச்சிக்கிட்டு போன உறவுகள், தாய் வழி உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். சகோதர வகையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சகோதரர்கள் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த வகையில் வந்து சகோதரருடைய ஆதரவு உங்களுக்கும் இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உதவிகள் நிறைய பேருக்கு நிறைய இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க. இப்போ உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும், பிள்ளைகள் தொடர்பான கொஞ்சம் கவலைகளை கொடுக்கும். அதே போல் புத்திர பாக்கியத்துக்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்கன்னாக்க இந்த காலத்தில் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கிறீங்க, மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, அதற்கு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆனாலும் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்காங்க அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மன வருத்தமும் கவலைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சில பேர்களாக பிள்ளைகளால் அல்லது பிள்ளைகளை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, நீங்கள் வெளியூரில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இதெல்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும். அலைச்சல்கள் பயணங்களை தவிர்த்துட்டு உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கிட்டாக இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால நன்மைகள் தானே தவிர பெரிய அளவுக்கு தீமைகள் கிடையாது. நம்ம ஜாதகத்துக்கும் மீறி இறைவனுடைய அருள்ன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த இறைவனுடைய அருளை நாம் வேண்டி நிற்கும் போது கண்டிப்பாக சில விஷயங்கள் சாத்தியமாகும்.
அது வந்து பிரபஞ்சத்தோடு நம்ம எந்த அளவுக்கு டீப்பாக தொடர்பு கொள்கிறோமோ அதை பொறுத்து தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம்தான். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் தனக்காரகன், குடும்பஸ்தானாதிபதி, உச்சம் பெறும்போது தனமெல்லாம் வரும், பணம் வரும். புத்திசாலித்தனமாக செலவு பண்ணுறது மட்டும்தான் இந்த மாதத்தில் நான் சொல்லக்கூடிய அறிவுரை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக இந்த மாதத்தில் துவரம் பருப்பு தானமாக கொடுங்க. பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் துவரம் பருப்பு தானமாக கொடுக்கறது நல்லது. அதே செவ்வாய்க்கிழமையில் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மாலை நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் படிங்க. முடிந்தால் பழனி முருகன் கோவிலுக்கு கூட போயிட்டு சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்த நாளில் பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக நடக்கும். முருகனை நம்பியோர் யாரும் வந்து கெடுவதில்லை, கைவிடப்படார். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.